இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரியில் வனத்துறைக்கு சொந்தமான பல ஏக்கர் காடுகளை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய சுற்றுலா தலமாக மாற்ற தீவிரமாக பணிகள் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரிக்கு வார இறுதியிலும் மற்றும் விடுமுறை தினங்களிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இதனால் புதுச்சேரி அரசும் சுற்றுலாவினர்கள் வருகையை அதிகரிக்க பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகின்றது. இதனைத் தொடர்ந்து சுற்றுலா தலங்களும் படிப்படியாக மேம்படுத்தப்பட்டு வருகின்றது. இதனால் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் கடலூர் சாலையில் வனத்துறைக்கு சொந்தமாக பல ஏக்கரில் காடுகள் உள்ளது. இங்கு மயில், மான், பாம்பு, குரங்கு போன்ற பல வகை விலங்குகளும், பல வகை குருவிகள், புறாக்கள், கிளிகள் போன்ற பறவைகளும், பல அரிய வகை மரங்களும் இருக்கின்றது. மேலும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இருந்து மீட்கப்படும் விலங்குகளும் வனத்துறை அலுவலகத்தில் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் இதனை பார்ப்பதற்கு சுற்றுலாவினருக்கும் பொதுமக்களுக்கும் வாரத்தில் ஒருமுறை அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் சமீப காலமாக இங்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாவினர் அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு காடுகளை சீரமைத்து வன சுற்றுலா திட்டம் செயல்படுத்தப்படும் என்று புதுச்சேரி அரசு சட்டசபையில் அறிவித்தது. அதன்படி உருளையன்பேட்டை தொகுதி உட்பட்ட வனத்துறையில் அதற்கான பூமி பூஜை சமீபத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முதற்கட்ட பணிகளாக வனத்துறை காட்டை சுற்றிலும் 10 அடி உயரத்திற்கு சுவர் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது. மேலும் 5 கோடியில் ரோப் வாக், சைக்கிளிங், நடைபாதை போன்ற பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே புதுச்சேரியில் நோணாங்குப்பம் கடற்கரை, வம்பாக்கீரப்பாளையம் பாண்டி மெரினா, சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரை, வீராம்பட்டினம் ரூபி கடற்கரை, உசிட்டேரி படகு குழாம் மற்றும் நோணாங்குப்பம் படகு குழாம் போன்ற பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளது. இதில் சில சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு பொதுமக்கள் புதுச்சேரி நகரப்பகுதியில் இருந்து வெகு தூரம் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இந்நிலையில் இதுபோன்று புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் கடலூர் சாலையில் வனத்துறைக்கு சொந்தமான காட்டை சீரமைத்து புதிதாக ஒரு சுற்றுலா தலமாக அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது பொதுமக்களுக்கும் சுற்றுலாவினருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். Samsung, 1 year, Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry, number 104, Anna Salai, Pondicherry. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.